அன்பார்ந்த ஹோப் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். த வே ஃபார் த ஹேப்பியஸ்ட் லைஃப், சந்தோஷமான வாழ்க்கைக்கான வழி என்கின்ற தலைப்பிலே நாம் வேத பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். இதுவரையிலும் இரண்டு வேத பாடங்களை நாம் படித்து கொண்டோம். யோனா மூலமாக எவ்வாறு சந்தோஷமாக நாம் வாழ முடியும் என்பதை குறித்தும், சிம்சன் மூலமாக நம் வாழ்க்கையிலே எவ்வாறு சந்தோஷமாக வாழ முடியும் என்பதை குறித்தும் பாடங்களை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே மூன்றாவதாக காயின். இவன் தேவனுடைய வேதாகமத்திலே ஒரு குறிப்பிட்ட நபர். இந்த நபர் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ்வதற்கான வழியை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்பதை குறித்து இன்று வேத பாடத்தை படிக்க இருக்கின்றோம். முதலாவதாக ஆதியாகமம் 4:1 வசனத்தை வாசிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வேத பாடத்திற்காக ஒரு சிறு ஜபம் செய்து விடுவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி என்கின்ற தலைப்பிலே பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் காயின் என்கின்ற தலைப்பிலே நாங்கள் பாடங்களை படிக்க இருக்கின்றோம். இந்த பாடமானது உமது கிருபையினாலே நாங்கள் படித்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆதியாகமம் 4:1 ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று காயினை சொல்கிறாள். அப்ப தேவனுடைய சித்தம் என்னவாக இருந்தது என்றால், ஆதாமும் ஏவாளும் பாவமில்லாமல் படைக்கப்பட்ட அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது நிமித்தம் அவர்களுக்கு ஒரு தீர்வை, அந்த பாவத்திற்கான விளைவில் கொடுக்கக்கூடிய தண்டனையை தேவன் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். இதை ஆதியாகமம் 3:21 நாம் வாசித்தோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடைகளை எவ்வாறு உண்டாக்கினார்? ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து, நீங்கள் செய்த பாவத்திற்காக இந்த ஆட்டுக்குட்டி பலியாகும், இந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக நான் வந்து பலியாவேன் என்று சொல்லும் விதமாக அந்த ஆட்டுக்குட்டியின் தோள்களை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் உடுத்தினார். இதை தங்களுடைய குமாரர்களாகிய காயினுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். காயின் பிறந்து சில வருடங்களிலே ஆபேல் பிறக்கிறார். அவருக்கும் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் காயினுக்கும் ஆபேலுக்கும் ஏன் நாம் பலி செலுத்துகிறோம் என்பதை குறித்து விளக்கமாய் சொல்லிக் கொடுத்தார்கள். காயினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தமும் ஆபேலினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தையும் குறித்து நாம் பார்க்கும் பொழுது 4:3 நாம் பார்த்தோமானால், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அவங்கள் சிறு வயது முதல் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு பலிக்கு ஈடாக ஆட்டுக்குட்டி தான் பலியிட வேண்டுமே ஒழிய காய்கனிகளை கொடுக்கக்கூடாது என்பது அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் வந்து பாவிகளுக்காக மரிப்பார், பலி ஆவார் என்பதை நினைவு கூறும்படியாக நான் செய்ய வேண்டும் என்று அந்த ஆதி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், காயின் தேவனுடைய சித்தத்தை நிராகரித்தவனாக தன்னுடைய சொந்த புத்தி நிமித்தம், தன்னுடைய சொந்த சித்தத்தின் நிமித்தம் அவன் செய்கிறான். நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வருகிறான். ஆபேல் என்ன செய்தார் என்று பார்ப்போமா? 4:1 பார்த்தோமானால், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்த ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார்.
தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாத காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அப்படியே வசனம் இருக்கிறது. 5வது வசனம், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அது அங்கீகரிக்கலை. எவ்வளவு பெரிய ஒரு கடினமான ஒரு வசனம் பாருங்க. காயினை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, காயினுடைய காணிக்கையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வருத்தமான ஒரு வசனம். அந்த வசனத்தின் நிமித்தம் அவன் மிகுந்த வேதனைப்பட்டு, ஆண்டவரே நான் என்ன தவறு செஞ்சுட்டேன், எனக்கு சொல்லுங்க, நான் செய்த தவறு தான் என்று மனம் திருந்தி தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்தான் என்று தெரியுமா? 5வது வசனத்தின் பின்பகுதி, அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. காயின் இந்த உலகத்தினுடைய முதல் குழந்தை. அந்த குழந்தை ஆண்டவர் எவ்வளவு நேசிச்சிருப்பார். அந்த குழந்தை ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக செல்லும்படியாக தன்னுடைய செம்மையான வழியை அது தேர்ந்து கொண்டு போகிறதே, அது மரண வழி என்று ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பிள்ளை அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அது எரிச்சல் உண்டாகி அவருடைய முக நாடி வேறுபட்டு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியை காயினுக்கு கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு செய்தி என்றால், 7வது வசனம், 6வது வசனத்தை வாசித்து 7வது வசனத்துக்குள்ளாக போவோம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, கர்த்தர் வந்து காயின்கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? உன் முகநாடி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உனக்கு ஏன் எரிச்சல் வந்துச்சு? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ ஏன் இப்படிலாம் செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்கிறாரு, திருப்பி எச்சரிக்கையின் செய்து அங்கே சொல்ல வராரு, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றாய். நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை இருக்காதா? நீ நன்மை செய்யாது இருந்தேனா பாவம் வாசற்படியில் இருக்கும். காயின், பாவம் உன்னை மேற்கொன்றும், நீ அதை ஆண்டு கொள்வாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவன் என்ன செய்கிறான்? அந்த எச்சரிப்பை மீறிடுறான். அந்த அன்பான எச்சரிப்பை அவன் மீறிடுறான். என் முதல் குழந்தையாகிய காயினே, இந்த பூமியில் தாய் வயிற்றிலிருந்து வந்த முதல் குழந்தை அந்த காயின். அந்த காயினை சாத்தான் அவனுடைய வழியிலே நடத்தி கொண்டு சென்றான். அதன் நிமித்தமாக காயின், அவனுக்கு அது செழுமையான வழியாய் தோன்றியது. நீதிமொழிகள் 14:12 பார்க்கிறோமே, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். காயின் அந்த வழியை தேர்ந்தெடுத்து சென்று கொண்டிருந்தான். 8வது வசனம், ஆண்டவர் 7வது வசனத்தில் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்திருந்தார். அந்த எச்சரிப்புக்கு மீறி, அந்த எச்சரிப்பை அசட்டை செய்து அவன், 8வது வசனத்தில் பாருங்கள், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். முதல் கொலை, மனிதன் மனிதனை செய்யக்கூடிய முதல் கொலை. அதுவும் யாரும் யாரும் அண்ணே தன் தம்பியவே கொலை செய்கிறான். தேவனுடைய சித்தம் என்ன? இந்த இரண்டு பிள்ளைகளும் தேவனுக்கு பிரியமாய் பலியிட்டு அவருடைய சந்ததியில் தேவனை இயேசு கிறிஸ்துவது, அவர் பிறப்பார், அவர் மரிப்பார், அவர் உயிர்த்தெழுவார், நம்மளை எல்லாத்தையும் அவருடைய வருகையில் பிரசன்னத்தில் அழைத்து செல்வார் என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை பெற்றிருந்த காயினும் ஆபேலும் தேவ சித்தத்திற்கு காயின் உடன்படாததினால், அவருடைய சித்தத்தின்படி அவன் செய்ததினால், அவனுடைய சித்தத்திற்கு அவன் இடம் கொடுத்ததினால், அவனுடைய சிந்தையை அதற்கு செலவிட்டதினால் அவன் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான்.
மனதிற்கு மிகவும் வேதனையான ஒரு காரியம். அண்ணன் தம்பியை கொன்னுட்டான். இந்த உலகத்தில் நடந்த முதல் கொலை. அந்த கொலை நிமித்தம் காயினுக்கு நிம்மதி வந்துருச்சா அப்படின்னா இல்லை. அது எப்படி வரும்? ஆண்டவர் எச்சரிக்கை செய்தும் எச்சரிக்கையை மீறி ஆபேலை கொலை செய்து விட்டானே. பாவம் உன் வாசற்படியில் படித்திருக்கும் என்று சொன்னாரே, நீ நன்மை செய்ய என்று சொன்னாரே, நன்மை செய்யலைன்னா பாவம் வந்துருமே அப்படின்னு சொன்னாரே. இவன் கேட்கவில்லை. பதினோராவது வசனத்தை வாசித்தோமானால், இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். யாரை குறித்து சொல்கிறார்? காயினை குறித்து சொல்கிறார். காயின், நீ என்ன செய்வ இந்த பூமியில? சபிக்கப்பட்டிருப்ப. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு வாக்கும், தேவனிடத்திலிருந்து வந்த வாக்கு, நீ இந்த பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். அவன் சொல்றான், ஆண்டவட்ட இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். நீ நிலத்தை பயிரிடும் போது, 12வது வசனம், நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை உனக்கு கொடுக்காது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று ஆண்டவர் காயினை சபித்தார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. அவனால் அந்த தண்டனையை ஏற்றுக்கவே முடியல, ஜீரணிக்கவே முடியல, சகிக்க முடியல. ஆண்டவர்கிட்டே கேட்குறான், நீங்கள் இட்ட தண்டனையை என்னால் சகிக்க முடியாது ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்னா நான் அவன்கிட்ட சொன்னேன், நன்மை செய்திருந்தால் உனக்கு நன்மை இருக்காதா, நீ நன்மை செய்யாமல் போனால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்குமேன்னு உன்னை சொன்னனே. காயின் அதை உணராது இருந்தான். அவனுக்கு பயம். 14வது வசனத்தை வாசோனா அவன் சொல்றான், என்னை பார்க்கறவங்க என்ன செஞ்சுருவாங்க, நீ கொன்னு போட்டுருவாங்களே ஆண்டவரே. 14வது வசனம், இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமி நிலையற்ற அலைகிறவனாக இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அங்கே இந்த வசனத்தை வாசிங்கன்னா எவ்வளவு ஆழமான ஒரு கருத்து வருகிறது என்று பாருங்கள். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து வாழலை, நம்முடைய சித்தமும் தேவ சித்தமும் ஒன்றா இல்லைன்னா நாம் துரத்தப்படுவோம், துரத்தி விடப்படுவோம். இரண்டாவது, தேவனுடைய சமூகத்துக்கு விலகி மறைந்து வாழ வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு விலகி மறைந்து வாழ முடியுமா? தாவீது பக்தன் சொல்கிறான், உமது சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இங்கே காயின் சொல்கிறான், உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்றவனாய் அலைகிறவனாய் நான் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் என்ன செஞ்சிருவான், என்னைய கொன்னு போட்டுருவானே, என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னைய கொன்னு போட்டுருவானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பயப்படுறான். ஏன்? அவன் தீமை செய்திருந்தான், நன்மை செய்யலை. தன் சகோதரனாய் ஆபேலை கொலை செய்திருந்தான். தேவ சித்தம் அது இல்லை, தேவ திட்டமும் அது இல்லை, தேவனுடைய விருப்பமும் அது இல்லை. இவன் தன் சொந்த சித்தத்தின் நிமித்தம், தன் சொந்த விருப்பத்தின் நிமித்தம், அவன் செய்தது நிமித்தம் அந்த வழி அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. 15வது வசனத்தில் ஆண்டவர் அதுக்கும் இரக்கம் பாராட்டுகிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை நோக்கி, காயினை கொள்கிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அது என்ன அடையாளம் தெரியல, பரலோகத்தில் போய் தான் ஆண்டவட்ட கேட்கணும். ஆண்டவர்
காயின் மீது இரக்கம் வைத்து அவனை யாரும் கொலை செய்யாதபடிக்கு அவன் நெற்றியிலே ஒரு முத்திரை போட்டார். ஆண்டவர் அவருடைய சித்தம் காயினை வந்து கொலை செய்ய வேண்டும் என்பது அல்ல, ஆபேல் மறிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. காயினுடைய விருப்பத்தினாலே, காயினுடைய சித்தத்தினாலே, அவனுடைய வழியினாலே அவனுக்கு அது செம்மையாய் தோன்றியிருக்க போல, அதன் முடிவு மரண வழி என்று அறியாது இருந்திருக்கிறான் போல, அதன் நிமித்தம் காயின் தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி மறைந்து சுற்றி அலைந்து திரிகிறவனாக இருந்தான். காயின் தேவனுக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க அனுமதிக்கவில்லை. வாய்ப்பு கிடைத்தது. ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொன்னார், ஆபேல் தன் சகோதரனை அவன் கொன்று போடுவான் என்று அறிந்து ஆண்டவர் அவனுக்கு எச்சரிப்பு இட்டார். காயின் அந்த எச்சரிப்பை மீறினான். காயினுடைய அங்கலாய்ப்பு வேதனை அதிகமாக இருந்தது. சகிக்க முடியாத அளவுக்கு அவனுடைய அங்கலாய்ப்பும் அவனுடைய மனவேதனையும் இருந்தது. ஏனென்றால் தேவ சித்தத்திற்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுக்காததினால். காயினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாடம், தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்காவிட்டால் நாம் படுகிற வேதனை சகிக்க முடியாது. அந்த மனபாரம் நம்மளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. நாம் பிறரால் துரத்திவிடப்படுவோம். அந்த வேதனையை நம்மால் தாங்க முடியாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு மறைந்து ஒளிந்து வாழ நாம் ஓடுவோம். எங்கே ஓட முடியும்? இந்த உலகத்தில் தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் ஓடி ஒளிந்து வாழ முடியுமா? எங்கேயுமே ஓடி ஒளிந்து வாழ முடியாது. இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால், சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி என்னவென்றால், தேவனுடைய சித்தத்திற்கு நம்முடைய சித்தத்தை நாம் ஒப்படைத்து வாழ வேண்டும். ஒருவேளை இப்படி கருதி பாருங்களேன், காயின் மனம் திருந்தி தேவன் எச்சரிப்பு கொடுத்தார் அல்லவா, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கலை, காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி முகநாடி வேறுபட்டுச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? காயினை நோக்கி, கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாகிட்டு உன் முகநாடி ஏன் வேறுபட்டதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்போ ஒருவேளை காயின், ஆண்டவரே ஆமாம், நான் கோபப்பட்டேன், நான் எரிச்சல் அடைஞ்சது உண்மைதான், எனக்கு இதை சகிச்சுக்க முடியல, நீங்கள் ஏன் காணிக்கை எடுக்கலைன்னு எனக்கு கோபம், நான் செஞ்சது என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அவன் ஒருவேளை மனம் திரும்பணுன்ற எண்ணத்தில் அவன் கேட்டிருந்தா, தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஒருவேளை கேட்டிருந்தா, அந்த மரணம் அங்கே சம்பவத்திருந்திருக்காதுல்ல? அந்த மரணம் அங்கே சம்பவிக்கலைன்னா காலங்கள் எப்படி போயிருந்திருக்கும்? இதே கேள்வியை தான் நம்ம ஆதாம் எவாள்கிட்டையும் கேட்குறோம். அங்கே ஒருவேளை அந்த கனியை சாப்பிடாமல் இருந்திருந்தாங்கண்ணா எப்படி இருந்திருக்கும் இந்த உலகம்? ஆயினும் அந்த எரிச்சல் நிமித்தம் தன் மக சகோதரனை கொல்லாதபடிக்கு மனம் திரும்பி இருந்தான்னா எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அவனுக்கு அது வாய்ப்பு அவன் கொடுக்கலை. தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கலை. அந்த ஒப்பு கொடுக்காதனால தான், அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதனால தான் அவன் அங்கே மரணத்தை சந்திக்கும்படியாக வந்தது. மனாந்தரத்திலே நிலையற்றவனாய் சுற்றி திரியக்கூடிய ஒரு வாழ்க்கை காயினுக்கு, அந்த நிலையற்றவனாய் சுற்றி திரியக்கூடிய ஒரு வாழ்க்கை நிமித்தம் அவன் சகிக்க முடியாதவனாக, என்னை காண்கிறவர்களாக என்னை அடித்து கொன்றுவாங்களே அப்படின்ற பயந்து பயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆம், தேவனுடைய சித்தத்துக்கு நம்முடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கலன்னா நாமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் பயந்து பயந்து தான் வாழ்வோம். உன்னை நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். நாம் இப்பொழுது இந்த நிமிஷத்தில் நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா ஆண்டவருடைய சுத்த கிருபை, அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அதற்கு நாம் பாக்கியவான்களா, நாம் தகுதி உள்ளவர்களா அப்படின்னா இல்லை.
அப்போ ஆண்டவுடைய சித்தத்துக்கு இந்த சுவாசத்தை இன்னும் தந்திருக்கிறாரு எனக்கு அப்படின்ற நன்றி உள்ளவர்களாக ஆண்டவுடைய சித்தத்துக்கு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோமானால் தேவன் நம்மை எவ்வளவாய் ஆசீர்வதிப்பார். இந்த காயின் சரித்திரத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், தேவனுடைய சித்தத்திற்கு தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக நாம் செய்தோமானால் நாம் கொலைகாரனாகவும் தேவனுடைய கற்பனைகளை மீறுகிற பிள்ளைகளாய் மாறுவோம். தேவனுடைய சித்தம் என்பது அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது. நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் நடக்கலாம், நன்மையும் நடக்கலாம் தீமையும் நடக்கலாம். நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி நாம் தேவனுக்கு தேவனாலே என்று சொல்லி வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் சரி, அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையான காரியமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அனுமதி இல்லாமல் தேவனுடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்நாளிலே எதுவும் நடக்காது என்பதை நாம் உணர்ந்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்கும். இந்த வாழ்க்கையிலே எந்த ஒரு குறைவோ மன தைரியம் இல்லாமல் அதிரியப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளோ நாம் சொல்லாதபடிக்கு அவர் வருகைக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக தைரியமாய் உற்சாகமாய் சந்தோஷமாய் சமாதானமாய், நமக்கும் பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் இருக்கும், இருந்தாலும் அவர் சித்தமில்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்று நடக்காது என்ற எண்ணம் எனக்கு இருந்ததென்றால், நாம் ஒவ்வொருவருக்கும் இருந்ததென்றால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இந்த காயினை போல நம்முடைய வாழ்க்கை இருக்காது. இந்த காயினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், நம்முடைய சித்தத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கலைன்னா, அவர் நம்மை எச்சரிக்கும் பொழுது நாம் மனம் திரும்பலைன்னா, அவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நாம் அந்த தருணத்தை பயன்படுத்தவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம் என்று தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை இழந்து போவோம், தேவனிட்டு விலகி ஓடிப்போவோம். அதனால் அன்பு ஹோப் டிவி நேயர்களே, நம்முடைய சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நாம் ஜெபித்து முடிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் காயினின் இடத்திலிருந்து நாங்கள் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். தேவரீர், உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் உமது சித்தத்திற்கு எங்களுடைய சித்தத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒருவேளை மனுஷ பலவீனத்திலே ஆண்டவரே எங்களுடைய சுய சிந்தனை நிமித்தம் சுய செயலில் நிமித்தம் சுய விருப்பத்தின் நிமித்தம் நாங்கள் செயல்களை செய்ய போனாலும் அது செம்மையாய் எங்களுக்கு தோன்றினாலும் அதன் முடிவு மரணம் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் தேவரீர், உமது சித்தத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து வாழ நீங்கள் எங்களை கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.